ஹலோ யூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வசூலை வாரி குவித்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு இத்தனை சிறப்புக்களா அப்படிங்கிற விவரத்தை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, விஜயகாந்தின் திரையுலக வரலாற்றில் கேப்டன் பிரபாகரன் மிக முக்கியமான படமாகும். விஜயகாந்த் நடித்த 100வது படமும் கேப்டன் பிரபாகரன் தான். 1991 வெளிவந்த இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை ஆனாச்சேனா இப்ராஹிம் ராவுத்தர் தான் தயாரித்தார். இந்த படத்தை இயக்கியவர் ஆர் கே செல்வமணி. ஆர் கே செல்வமணி முதன் முதலாக விஜயகாந்தை வைத்து புலன் விசாரணை படத்தை இயக்கினார். படம் நல்ல வெற்றி பெற்றது. அதன் பிறகு இயக்கிய படம்தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம் வில்லன் கதாபாத்திரம். மிக கொடூரமான வில்லன் வேடத்தில் மன்சூர் அலிகான் நடித்திருப்பார். மன்சூர் அலிகான் வில்லனாக அறிமுகமான முதல் படம் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வீரப்பன் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. இதற்கு முன்னர் வந்த படங்களில் இவ்வளவு கொடூரமான வில்லனை யாரும் பார்த்திருக்க முடியாது. அவருடைய தோற்றமே பயங்கரமாக பயப்படும்படியாக இருக்கும். அவ்வளவு பிரமாதமாக மன்சூர் அலிகான் நடித்திருப்பார். இந்த படத்தில் கௌரவ தோற்றத்தில் நடிகர் சரத்குமார் விஜயகாந்தின் அண்ணனாக நடித்திருப்பார். மன்சூர் அலிகான் சரத்குமாரின் கைகள் இரண்டையும் நீட்டி கட்டி வைத்து வெட்டி வீழ்த்தும் ஆரம்ப காட்சி மெய் சிலிர்க்க வைக்கும். மேலும் இந்த படத்தில் லிவிங்ஸ்டன், ரம்யா கிருஷ்ணன், ரூபினி மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பின்னணி இசையில் தூள் கிளப்பியிருப்பார். படத்தில் இரண்டே இரண்டு பாடல்கள் தான். இரண்டு பாடல்களும் சூப்பர் ஹிட். பாசமுள்ள பாண்டியரே, ஆட்டமா தேரோட்டமா ஆகிய இந்த இரண்டு பாடல்களையும் இன்று கேட்டாலும் சலிக்காது. வித்தியாசமான மெட்டுக்களை இளையராஜா போட்டு சூப்பர் ஹிட் ஆக்கினார். இந்த கேப்டன் பிரபாகரன் படம் திரையிட்ட இடமெல்லாம் வசூல் மலை பொழிந்தது. 100 நாட்கள் வரைக்கும் நிறைய தியேட்டர்களில் டிக்கெட் கிடைக்காமல் ரசிகர்கள் திரும்பினர். மதுரை, சென்னை ஆகிய ஊர்களில் 200 நாட்கள் ஓடியது. மற்ற பி சென்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. சி சென்டர்களிலும் வசூல் மலை பொழிந்தது. இந்த படத்திற்கு பிறகுதான் விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற பட்டம் கிடைத்தது. அதிலிருந்து கேப்டன் என விஜயகாந்த் அழைக்கப்பட்டார். அருமையான கதை அமைப்பு, விறுவிறுப்பான காட்சிகள் நிறைந்த படம். கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் மன்சூர் அலிகானும் விஜயகாந்தும் மோதும் காட்சி புல்லரிக்க செய்யும். இந்த காட்சி கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் எடுக்கப்பட்டிருக்கும். மனம் பதபதைக்க வைக்கும் சண்டை காட்சியாகும் இது. இந்த படத்தை இயக்கிய ஆர் கே செல்வமணியை நிச்சயம் பாராட்டியே ஆக வேண்டும். இவ்வளவு விறுவிறுப்பான மாபெரும் வெற்றி படத்தை தந்த அவரை பாராட்டுவோம். இந்த படத்தை தயாரித்த ஆனாச்சேனா இப்ராஹிம் ராவுத்தருக்கும் படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு லாபம் கிடைத்தது. இந்த படத்தில் பொதுநல காட்சிகள், அரசியல் கலந்த காட்சிகள் நிறைய இடம்பெற்றிருக்கும். விஜயகாந்த் பேசும் ஒவ்வொரு வசன காட்சிகளும் அனல் தெரிக்கும். வசனம் எழுதியவர் லியாக்கத் அலிகான். சந்தன மடத்தில் வீரப்பன் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டதால் படத்தில் நல்ல விறுவிறுப்பு இருந்தது. ரசிகர்களும் நிறைய எதிர்பார்த்து வந்தனர். அதற்கு தகுந்தபடி ரசிகர்களுக்கு நல்ல விருந்தாகவும் அமைந்தது. விஜயகாந்தின் மார்க்கெட்டை மேலும் மேலும் உயர்த்திய படம். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன் வந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தை பார்க்க வாய்ப்பில்லாதவர்கள் நிச்சயம் பார்க்க வேண்டும். 1990 காலத்திலேயே தொழில்நுட்பம் எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். விஜயகாந்திற்கு 100வது படம் மிக பெரிய வெற்றி படமாக அமைந்தது, ஒரு சாதனையாகும். 1991 ரிலீஸ் ஆன நேரம் நான் இந்த படத்தை பார்க்கும் பொழுது டிக்கெட் கிடைக்காமல் மதுரை நடனா திரையரங்கில் 3 முறை திரும்பியிருக்கிறேன். அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழிந்தது. பயங்கரமான ஆக்ஷன், சென்டிமெண்ட், பரபரப்பு காட்சிகளுக்கு இந்த படத்தில் பஞ்சமில்லை. இந்த படத்திற்கு பிறகு விஜயகாந்திற்கு ஏகப்பட்ட ரசிக பட்டாளம் கிடைத்தது. குறிப்பாக தாய்மார்களின் ஆதரவு விஜயகாந்திற்கு நிறைய கிடைத்தது. வேற்று மாநில மக்களையும் திரும்பி பார்க்க செய்த படம்தான் இந்த கேப்டன் பிரபாகரன். சரிவர்ஸ், நன்றி. அடுத்த கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன்.